வணக்கம் பொதிகை செய்திகளுக்காக சூர்யா ராஜகோபாலன் தலைப்புச் செய்திகள் அம்பல் புயல் பாதிப்புகளை எதிர்கொள்ள வங்க மாநிலத்திற்கு ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு சேத பகுதிகளை நேரில் பார்வையிட்ட பின் பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு கொரோனா பாதிப்பு எதிரொலி கடன்களை திருப்பிச் செலுத்த மேலும் மூன்று மாத கால அவகாசம் ரிசர்வ் வங்கி ஆளுநர் அறிவிப்பு ரயில்வே முன்பதிவு மையங்கள் இன்று முதல் செயல்படத் தொடங்கின சிறப்பு ரயில்களுக்கான டிக்கெட்டுகள் விற்பனை நாடு முழுவதும் கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை நாற்பத்தி எட்டாயிரத்து ஐநூற்று நான்காக உயர்வு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் போயஸ் தொட்டை இல்லம் அரசுடைமையாக்கப்பட்டது அவசர சட்டம் பிறப்பித்தார் ஆளுநர் விரிவான செய்திகள் அம்பன் புயலால் பேரழிவை சந்தித்த மேற்கு வங்க மாநிலத்திற்கு உடனடியாக ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக சேத பகுதிகளை நேரில் பார்வையிட்ட பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார் வங்கக்கடலில் உருவான அம்பன் புயல் நேற்று முன்தினம் மேற்குவங்க மாநிலம் சுந்தர்வன காடுகள் அருகே கரையை கடந்தது அப்போது மணிக்கு நூற்றி எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய சூறை காற்றால் ஏராளமான மரங்கள் மற்றும் மின் கம்பங்கள் முறிந்து விழுந்ததுடன் குடிசை வீடுகளும் இடிந்து விழுந்தன இதில் மின்சாரம் தாக்கியும் இடிபாடுகளில் சிக்கியும் எழுபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் அம்மாநிலத்தில் சுந்தர்வன காடுகளை ஒட்டிய கடலோரப் பகுதிகள் பேரழிவை சந்தித்துள்ளன இந்த பகுதிகளில் ஏற்பட்டுள்ள சேதத்தை பார்வையிடுவதற்காக இன்று கொல்கத்தா வந்த பிரதமர் நரேந்திர மோடியை மேற்கு வங்க ஆளுநர் ஜெகதீப் தங்கர் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி ஆகியோர் விமான நிலையத்தில் வரவேற்றனர் அதனைத் தொடர்ந்து சுந்தர்வன காடுகள் மற்றும் அதனையொட்டிய பஷீர்ஹாட் போன்ற பகுதிகளை பிரதமர் விமானத்தில் இருந்தபடி பார்வையிட்டு சேத விவரங்களை கேட்டறிந்தார் பின்னர் பேசிய பிரதமர் புயல் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள மேற்கு வங்க மாநிலத்திற்கு இடைக்கால நடவடிக்கையாக ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக அறிவித்தாா் ஒடிஷா மாநிலத்திலும் புயலால் தண்ணீர் சூழ்ந்துள்ள வயல்வெளிகள் மற்றும் சேதமடைந்த பிற பகுதிகளை பிரதமர் இன்று பார்வையிடுகிறார் இதனைத் தொடர்ந்து மத்திய குழு மேற்கொள்ளும் ஆய்வின் அடிப்படையில் இரு மாநிலங்களுக்கும் கூடுதல் நிதி ஒதுக்கீடு அளிக்கப்படும் என தெரிகிறது ஹம்பன் புயலால் மேற்குவங்க மாநிலத்தின் பெரும்பாலான பகுதிகளும் ஒடிஷாவின் சில மாவட்டங்களும் மோசமான பாதிப்பை எதிர்கொண்டிருப்பதாகவும் அங்கு இயல்பு நிலை விரைவில் திரும்பும் என்றும் தேசிய பேரிடர் மீட்புப் படையின் தலைமை இயக்குநர் எஸ் என் பிரதான் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒடிஷா மாநிலத்தில் பாதிப்புக்குள்ளான இடங்களில் பேரிடர் மீட்புப் படையினர் முழு வீச்சில் நிவாரணப் பணிகளை மேற்கொண்டிருப்பதாகவும் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் அங்கு இயல்பு நிலை திரும்பும் என்றும் கூறினார் புயல் கரையை கடந்த பின்னர் இரு மாநிலங்களிலும் எழுந்துள்ள மீட்புப் பணிகளில் நிலவும் சவால்கள் குறித்து அந்தந்த மாநிலங்களின் தலைமைச் செயலாளர்களுடன் மத்திய அமைச்சரவை செயலாளர் ராஜீவ் கௌபா ஆலோசனை நடத்தியதாகவும் அவர் கூறினார் மேலும் உள்துறை அமைச்சக அதிகாரிகள் குழு விரைவில் இரண்டு மாநிலங்களுக்கும் நேரில் சென்று சேத விவரங்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு மத்திய அரசுக்கு அறிக்கை அனுப்பும் என்றும் பிரதான் தெரிவித்தாா் ஒடிஷா மாநிலத்தை பொறுத்தவரை பல இடங்களில் மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி இருப்பதாகவும் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருந்தவர்கள் வீடு இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் புயல் கரையை கடந்ததும் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் உடனடியாக செயல்பட்டு இரவு நேரங்களிலும் மீட்புப் பணிகளை மேற்கொண்டு துரிதமாக செயல்பட்டதாக அவர் கூறினார் இந்த புயல் மற்றும் மழை தொடர்பான சம்பவங்களில் மேற்குவங்க மாநிலத்தில் எழுபத்தி இரண்டு பேர் உயிரிழந்தனா் கொரோனா பாதிப்புகள் எதிரொலியாக வங்கிக் கடன்களை திருப்பிச் செலுத்த ஆகஸ்ட் மாதம் வரை மேலும் மூன்று மாத அவகாசம் அளிக்கப்படும் என ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது மும்பையில் இன்று இதனை அறிவித்த ரிசர்வ் வங்கி ஆளுநர் தாஸ் கொரோனாவால் நாட்டின் பொருளாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தற்போதைய பொருளாதார நிலைமையை ரிசர்வ் வங்கி உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் கூறினார் கொரோனா ஊரடங்கால் வீடு வாகன கடன்களுக்கான இஎம்ஐ எனப்படும் மாதாந்திர தவணைத் தொகையை வங்கிகளில் செலுத்துவதற்கு ஏற்கனவே மூன்று மாத காலம் அவகாசம் அளிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அது மேலும் மூன்று மாதம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் சிறு குறு தொழில்களுக்கு பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் கடன் வழங்கப்படும் பொதுத்துறை வங்கிகளில் கடன் பெற்றுள்ளவர்கள் செலுத்த வேண்டிய மாதாந்திர தவணைத் தொகையை செலுத்துவதற்கான அவகாசம் மேலும் மூன்று மாதம் அதாவது ஆகஸ்ட் முப்பத்தி ஒராம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் அந்நிய செலாவணி கையிருப்பு நானூற்று எண்பத்தி ஏழு பில்லியன் டாலராக பராமரிக்கப்படும் வங்கிகளுக்கான ரெப்போ வட்டி விகிதம் நான்கு புள்ளி நான்கு சதவீதத்திலிருந்து நான்கு சதவீதமாக குறைக்கப்படுகிறது உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை சக்திகாந்ததாஸ் வெளியிட்டார் கொரோனாவால் எழுந்துள்ள பொருளாதார பாதிப்புகளை எதிர்கொள்ள ரிசர்வ் வங்கி உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் பொருளாதாரத்தை மேம்படுத்த உரிய அறிவிப்புகளை வெளியிட்டு வருவதாகவும் அவர் மேலும் கூறினார் ஏற்றுமதி இறக்குமதி வங்கிகளுக்கு அதிகபட்சமாக பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் கடன் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் கொரோனா பரவலை தடுக்க நடைமுறைப்படுத்தப்பட்ட ஊரடங்கால் மற்ற துறைகளை காட்டிலும் பாதுகாப்புத்துறை அதிக பாதிப்பை சந்தித்துள்ளதாக அந்த துறைக்கான அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொலி காட்சி மூலம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார் உற்பத்தித்துறை மிக மோசமான பாதிப்பை சந்தித்துள்ளதாகவும் அதில் பாதுகாப்புத்துறையும் விதிவிலக்கல்ல என்றும் அவர் குறிப்பிட்டார் பாதுகாப்பு தளவாடங்களை அரசு மட்டுமே கொள்முதல் செய்வதாக தெரிவித்த அவர் கொரோனாவுக்கு எதிரான போராட்டத்தில் இந்திய ராணுவ தளவாட உற்பத்தியாளர்கள் சங்கம் மற்றும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மிகப்பெரிய பங்களிப்பை அளித்திருப்பதற்கு அமைச்சர் பாராட்டு தெரிவித்தார் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனமான டிஆர்டிஓ வடிவமைத்த பாதுகாப்பு கவச உடைகள் முக கவசங்கள் செயற்கை சுவாச கருவிகள் போன்றவற்றை ராணுவ தளவாட உற்பத்தியாளர்கள் அதிக அளவில் தயாரிப்பதையும் ராஜ்நாத் சிங் சுட்டிக்காட்டினார் தற்போது உள்நாட்டு தேவையை மட்டுமே பூர்த்தி செய்திருப்பதாக தெரிவித்த எதிர்காலத்தில் அண்டை நாடுகளின் தேவையையும் பூர்த்தி செய்வதற்கு திட்டமிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ள சுயசார்பு இந்தியா திட்டம் நாட்டின் தொழில் துறைக்கு பல்வேறு வாய்ப்புகளை வழங்கும் என்று தெரிவித்த அவர் லட்சக்கணக்கானோரின் வாய்ப்புகளை மீட்டெடுக்கும் என்றார் இந்த ஆலோசனையில் முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத் மற்றும் ராணுவ உயரதிகாரிகள் பங்கேற்றனர் கொரோனா தடுப்பு விழிப்புணர்வு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக சமுதாய வானொலியில் இன்றிரவு மத்திய தகவல் துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் உரையாற்றுகிறார் அமைச்சரின் உரையை அகில இந்திய வானொலியின் எஃப் எம் கோல்டு பண்பலை வரிசையிலும் நேயர்கள் கேட்கலாம் இன்றிரவு ஏழு முப்பது மணிக்கு ஹிந்தியிலும் மணி ஒன்பது பத்துக்கு ஆங்கிலத்திலும் அமைச்சரின் உரை இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரகாஷ் ஜவடேகர் ஆற்றும் இந்த உரையில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தும் முயற்சிகள் குறித்தும் இதில் அனைத்து தரப்பினரையும் ஒருங்கிணைக்கும் வகையிலும் தகவல்கள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது நாடு முழுவதும் உள்ள அனைத்து சமுதாய வானொலி நிலையங்களும் அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகரின் உரையை ஒலிபரப்பும் என்று மத்திய அரசின் அறிவிப்பு தெரிவிக்கிறது நாடு முழுவதும் உள்ள இருநூற்று தொன்னூறு சமுதாய வானொலி நிலையங்கள் இந்த உரையை ஒலிபரப்புவதன் மூலம் அடித்தட்டு மக்களுக்கும் தகவல்கள் சென்றடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சமுதாய வானொலிகள் மூலம் பெறப்படும் கேள்விகளுக்கும் அமைச்சர் தமது உரையின்போது பதிலளிப்பார் என்று அந்த தகவல் மேலும் கூறுகிறது கொரோனா பாதிப்பால் வளைகுடா நாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்களை தாயகத்திற்கு அழைத்து வருவதற்காக இன்று ஏழு சிறப்பு விமானங்கள் இயக்கப்பட உள்ளன மஸ்கட் தோஹா ரியாத் பஹ்ரைன் மற்றும் துபாய் ஆகிய இடங்களிலிருந்து வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் இந்த விமானங்கள் இயக்கப்பட உள்ளன சுமார் ஆயிரம் இந்தியர்கள் இந்த சிறப்பு விமானங்கள் மூலம் அழைத்து வரப்பட உள்ளதாக வெளியுறவுத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன தோஹாவிலிருந்து பெங்களூருவுக்கும் பஹ்ரைனிலிருந்து திருவனந்தபுரத்திற்கும் மஸ்கட்டிலிருந்து கண்ணூருக்கும் ரியாதிலிருந்து ஹைதராபாத் வழியாக விஜயவாடாவிற்கும் விமானங்கள் இயக்கப்பட உள்ளன துபாயிலிருந்து கொச்சி ஹைதராபாத் மற்றும் ஸ்ரீநகர் ஆகிய இடங்களுக்கு தலா ஒரு விமானம் உள்ளது வளைகுடா நாடுகளிலிருந்து ஜம்மு காஷ்மீருக்கு இப்போதுதான் முதன்முறையாக சிறப்பு விமானம் இயக்கப்படுகிறது இந்த விமானம் மூலம் நூற்றி ஐம்பது பேர் ஸ்ரீநகர் அழைத்து வரப்பட உள்ளனர் கொரோனா ஊரடங்கால் மூடப்பட்டிருந்த ரயில்வே டிக்கெட் முன்பதிவு மையங்கள் இன்று முதல் செயல்பட தொடங்கின முதற்கட்டமாக முக்கிய நகரங்களில் உள்ள முன்பதிவு மையங்கள் செயல்பாட்டிற்கு வந்துள்ளன நாடு முழுவதும் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இயக்கப்பட உள்ள இருநூறு சிறப்பு ரயில்களில் பயணம் செய்வதற்கான டிக்கெட் முன்பதிவு இந்த மையங்களில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது பிற பகுதிகளில் படிப்படியாக முன்பதிவு மையங்களை திறக்க மண்டல ரயில்வே அலுவலகங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சகத்தின் அறிக்கை தெரிவிக்கிறது உள்ளூர் மக்களின் தேவை மற்றும் நிலைமையை கருத்தில் கொண்டு முன்பதிவு மையங்களை திறப்பது குறித்த தகவலை வெளியிடுமாறு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அந்த அறிக்கை தெரிவிக்கிறது தவிர பொது சேவை மையங்கள் மற்றும் ரயில்வே முகவர்கள் மூலம் இன்று முதல் பயணச்சீட்டுகளை முன்பதிவு செய்வதற்கும் ரயில்வே துறை அனுமதி அளித்துள்ளது என்றாலும் வெளிமாநில தொழிலாளர்களை அவர்களின் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைப்பதற்கு இயக்கப்படும் ஷமிக் சிறப்பு ரயில்களை மாநில அரசுகளே தற்போதைய நடைமுறைப்படி கையாளும் என்றும் ரயில்வே அறிக்கை தெரிவிக்கிறது வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இயக்கப்பட உள்ள உள்நாட்டு விமானங்களுக்கான கட்டண விவரம் அறிவிக்கப்பட்டுள்ளது புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி வருகிற தேதி முதல் உள்நாட்டு விமான சேவை படிப்படியாக தொடங்கப்படும் என்றார் முதலில் கோடைக்கால அட்டவணைப்படி விமானங்கள் இயக்கப்படும் என்றும் தெரிவித்தார் பயண நேரத்தின் அடிப்படையில் குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டு இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் விமான நிலையங்களில் பயணிகளிடம் முன்பு மேற்கொள்ளப்பட்டு வந்த உடல் பரிசோதனை தற்போதைக்கு மேற்கொள்ளப்படாது என்றும் இணையதளம் மூலமாக பயணிகள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் கூறினார் விமானங்களில் உணவு எதுவும் வழங்கப்படாது என்பதுடன் பயணிகள் முகக்கவசம் அணிந்து கிருமி நாசினிகளை எடுத்து பெற வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார் இதனிடையே மத்திய அமைச்சர் அறிவிப்புக்கு இணங்க விமான பயண கட்டண விவரங்களை சிவில் விமான போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது அதன்படி பயண நேரத்தின் அடிப்படையில் ஏழு வகையான கட்டண விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன நாற்பது நிமிடத்திற்கு குறைவான பயணத்திற்கு குறைந்தபட்சம் இரண்டாயிரம் ரூபாயாகவும் அதிகபட்சம் ஆறாயிரம் ரூபாயாகவும் இருக்கும் நாற்பது நிமிடங்கள் முதல் ஒரு மணி நேரம் வரையிலான பயணத்திற்கு குறைந்தபட்சம் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாயாகவும் அதிகபட்சம் ஏழாயிரத்து ஐநூறு ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதிகபட்சமாக இருநூற்று பத்து நிமிடங்கள் வரையிலான பயணத்திற்கு குறைந்தபட்சம் ஆறாயிரத்து ஐநூறு ரூபாயாகவும் அதிகபட்சம் பதினெட்டாயிரத்து அறுநூறு ரூபாயாகவும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக விமான போக்குவரத்துத்துறை தெரிவித்துள்ளது உயிரிழந்த உடல்களில் கொரோனா தொற்று எந்த அளவிற்கு உயிர் முடியும் என்பது குறித்து ஆய்வு செய்ய எய்ம்ஸ் மருத்துவர்கள் திட்டமிட்டுள்ளனர் புதுதில்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையின் மருத்துவர்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களின் உடல்களை பிரேத பரிசோதனை செய்யும் போது உயிரிழந்த உடல்களில் கொரோனா எத்தனை மணி நேரம் உயிர் வாழ முடியும் என்பது குறித்து ஆராயவுள்ளதாக அம்மருத்துவமனையின் பிரேத பரிசோதனை குழு தலைவர் மருத்துவர் சுதர் குப்தா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உயிரிழந்த உடல்களால் கொரோனா மற்றவர்களுக்கு பரவுமா என்பதை தெள்ள தெளிவாக அறிவதற்கு இது உதவும் என்று தெரிவித்தார் ஒவ்வொரு உடல் பாகங்களையும் கொரோனா எந்த அளவுக்கு தாக்குகிறது என்பது குறித்தும் விரிவான பரிசோதனைகளை எய்ம்ஸ் மருத்துவமனை மேற்கொண்டுள்ளதாக அவர் கூறினார் இடைவேளைக்கு சிறிய பிறகு செய்திகள் தொடரும் புதிகை பிரிவு வழங்கும் புதிய வெளிச்சம் இன்றைய நிகழ்ச்சியில் கொரோனா மருத்துவரை கேளுங்கள் பங்கேற்கிறார் மனநல மருத்துவர் ஆர் சத்யநாதன் முன்னாள் இயக்குனர் மனநல பிரிவு தமிழ்நாடு அரசு சந்திக்கிறார் ஜே கலைவாணி நேயர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தங்களது சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் இன்று மாலை ஏழு முப்பது மணிக்கு நமது புதிகையில் காண தவறாதீர்கள் புதிய வெளிச்சம் நாட்டில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேலும் ஆறாயிரத்து எண்பத்தி எட்டு பேருக்கு கோவிட் தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து பதினெட்டாயிரத்து நானூற்று நாற்பத்தி ஏழாக அதிகரித்துள்ளது மூவாயிரத்து இருநூற்று முப்பத்தி நான்கு பேர் குணமடைந்ததால் அதன் எண்ணிக்கையும் நாற்பத்தி எட்டாயிரத்து ஐநூற்று முப்பத்தி நான்காக உயர்ந்துள்ளது மேலும் நூற்று நாற்பத்தி எட்டு பேர் உயிரிழந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மூவாயிரத்து ஐநூற்று எண்பத்தி மூன்றாக அதிகரித்துள்ளது நாட்டில் அதிகபட்சமாக மகாராஷ்டிர மாநிலத்தில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஓராயிரத்தை தாண்டியது அம்மாநிலத்தில் இதுவரை நாற்பத்தி ஓராயிரத்து அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் பாதிக்கப்பட்டு ஆயிரத்து நானூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் உயிரிழந்தனர் பதினோராயிரத்து எழுநூற்றி இருபத்தி ஆறு பேர் குணமடைந்தனர் குஜராத்தில் பனிரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டு எழுநூற்றி எழுபத்தி மூன்று பேர் உயிரிழந்தனர் ஐந்தாயிரத்து நானூற்றி எண்பத்தி எட்டு பேர் குணமடைந்துள்ளனர் மத்திய பிரதேசத்தில் ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஓரு பேர் பாதிக்கப்பட்டு இருநூற்றி எழுபது பேர் உயிரிழந்தனர் இரண்டாயிரத்து எட்நூற்றி நாற்பத்தி மூன்று பேர் குணமடைந்துள்ளனர் மேற்குவங்க மாநிலத்தில் மூன்றாயிரத்து நூற்றி தொன்னூற்றி ஏழு பேர் பாதிக்கப்பட்டு இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்தனர் ஆயிரத்து நூற்றி தொன்னூற்றி மூன்று பேர் குணமடைந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் பதினோராயிரத்து அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டு நூற்றி தொன்னூற்றி நான்கு பேர் உயிரிழந்தனர் ஐந்தாயிரத்து ஐநூற்றி அறுபத்தேழு பேர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இதற்கிடையே தமிழ்நாட்டில் நேற்று புதிதாக எழுநூற்று எழுபத்தாறு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து மாநிலத்தில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை பதிமூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழு அதிகரித்துள்ளது சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் இதனை தெரிவித்தார் சென்னையில் மட்டும் நேற்று புதிதாக ஐநூற்றி அறுபத்தி ஏழு பேருக்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் இதையடுத்து பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை எட்டாயிரத்து எழுநூற்றி ஐந்தாக உயர்ந்துள்ளதாகவும் அவர் கூறினார் மகாராஷ்டிராவிலிருந்து வந்த எழுபத்தி ஆறு பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் நானூறு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதை அடுத்து மாநிலம் முழுவதும் இதுவரை ஆறாயிரத்து எழுநூற்றி எண்பத்தி இரண்டு பேர் குணமடைந்துள்ளதாக அவர் கூறினார் நேற்று ஏழு பேர் உயிரிழந்ததால் உயிரிழப்பு எண்ணிக்கை தொன்னூத்தி நான்காக அதிகரித்துள்ளது என்று அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்தார் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் போயஸ் கார்டன் இல்லம் மற்றும் அதில் உள்ள பொருட்களை அரசுடமையாக்க வகை செய்யும் அவசர சட்டத்தை தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் இன்று பிறப்பித்துள்ளாா் ஜெயலலிதா வாழ்ந்த இல்லம் மற்றும் அவர் பயன்படுத்திய பொருட்கள் அனைத்தும் அரசால் பராமரிக்கப்பட்டு பொதுமக்கள் பார்வையிட ஏதுவாக அரசால் கையகப்படுத்தப்படும் என ஏற்கனவே முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அறிவித்தார் அதனைத் தொடர்ந்து அதற்கான பூர்வாங்க பணிகளை மாநில தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை மேற்கொண்டது இந்த நிலையில் ஜெயலலிதாவின் இல்லமான வேதா நிலையம் மற்றும் அதில் உள்ள பொருட்களை தற்காலிகமாக அரசுடைமையாக்குவதற்கும் புரட்சித் தலைவி டாக்டர் ஜெ ஜெயலலிதா நினைவு அறக்கட்டளையை ஏற்படுத்துவதற்கும் வகை செய்யும் அவசர சட்டத்தை ஆளுநர் இன்று பிறப்பித்திருப்பதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இந்த அறக்கட்டளையின் தலைவராக முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் உறுப்பினர்களாகவும் செய்தி விளம்பரத்துறை இயக்குநர் உறுப்பினர் செயலராகவும் இருப்பார்கள் இந்த வேதா நிலையம் பராமரிப்பு பாதுகாப்பு உள்ளிட்ட பணிகளை இந்த அறக்கட்டளை மேற்கொள்ளும் என்றும் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது நாமக்கல் மாவட்டத்தில் அறுபத்தி எட்டு உழவர் உற்பத்தியாளர் குழுவினருக்கு மூன்று கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் வழங்கும் திட்டத்தை மாநில மின்சாரத்துறை அமைச்சர் பி தங்கமணி இன்று தொடங்கி வைத்தார் ஆலம்பாளையம் மற்றும் திருச்செங்கோட்டில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் கூட்டுப்பண்ணை திட்டத்தின் கீழ் சுமார் அறுபத்தி எட்டு குழுக்களில் உள்ள ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் மூன்று கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வேளாண் கருவிகள் மற்றும் இயந்திரங்களை வாங்குவதற்கான திட்டத்தை அமைச்சர் தொடங்கி வைத்தார் நாமக்கல் மாவட்டத்தில் விவசாய பொருட்களின் உற்பத்தியை இரண்டு மடங்காக அதிகரிக்க இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் கூட்டுப்பண்ணை திட்டம் தமிழக அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதேபோல் தமிழ்நாடு நலிந்தோர் குடும்ப குடும்பநல நிதியுதவி கீழ் குமாரப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொன்னூற்றாறு பயனாளிகளுக்கு பத்தொன்பது லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி வழங்கினார் பிஜேபியை மேலும் அடித்தட்டு மக்களிடையே கொண்டு செல்ல உள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் திமுகவிலிருந்து விலகிய அக்கட்சியின் முன்னாள் துணை பொதுச்செயலாளர் வி பி துரைசாமி சென்னை தியாகராய நகரில் உள்ள பிஜேபி அலுவலகத்தில் அக்கட்சியின் மாநிலத் தலைவர் எல் முருகன் மற்றும் கட்சியின் மூத்த தலைவர் இல கணேசன் ஆகியோர் முன்னிலையில் இன்று பிஜேபியில் இணைந்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தலைவர் எல் முருகன் வி பி துரைசாமியுடன் இணைந்து உள்ளதாக தெரிவித்தாா் அனைத்து தரப்பு மக்களிடமும் பிஜேபியை கொண்டு உள்ளதாக அவர் கூறினார் விவசாயிகள் குடிசைவாசிகள் கைத்தறி நெசவாளர்கள் ஏழை எளிய மக்கள் பயன்பெற்று வரும் இலவச மின்சாரத்தை ரத்து செய்யக்கூடாது என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வலியுறுத்தியுள்ளது இது தொடர்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய அரசின் மின்சார திருத்தச் சட்டத்தால் ஏழைகளுக்கான இலவச மின்சாரம் ரத்தாகும் வாய்ப்புள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார் இதுகுறித்து தமிழக அரசுக்கு நிதியமைச்சகம் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் தமிழக அரசின் கடன் வரம்பை ஐந்து சதவீதமாக உயர்த்த வேண்டும் என்றால் இலவச மின்சாரத்தை வழங்குவதற்கு பதிலாக மின்சாரத்திற்கான கட்டணத்தை பயனாளிகளிடமிருந்து பெற்று அதற்கான மானியத் தொகையை அவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த சட்டத்தை எதிர்த்து வரும் இருபத்தி ஆறாம் தேதி காங்கிரஸ் கட்சியின் சார்பாக வட்டார நகர பேரூர்களில் அரசு அலுவலகங்கள் முன்பாக சமூக இடைவெளியை பின்பற்றி போராட்டம் நடத்தவுள்ளதாக அவர் கூறினார் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டத்தின் போது நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு குறித்து தமிழக அரசு நியமித்த நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான குழுவின் விசாரணை அறிக்கையை வெளியிட வேண்டும் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளாா் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன் இதே நாளில் தூத்துக்குடியில் போராட்டம் கொண்டிருந்த மக்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த சம்பவத்தால் பதிமூன்று பேர் உயிரிழந்துள்ள நிலையில் இதுகுறித்த விசாரணை அறிக்கையை இதுவரை வெளியிடாதது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளாா் ஊரடங்கு காலத்தில் சிறு வியாபாரிகள் பயனடையும் வகையில் மத்திய அரசின் சார்பில் சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடனுதவி உள்ளிட்ட அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார் சாலையோரம் வியாபாரம் செய்து வருவோருக்கு மூலதன முதலீடாக பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என நிதியமைச்சர் அறிவித்துள்ளார் இதற்கு திருவாரூர் மாவட்டம் பாமணி கிராமத்தில் உள்ள சாலையோரம் வியாபாரம் செய்யும் நரிக்குறவர் இன மக்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளனா் ஏதோ லோனு விஷயமா சொல்லிட்டு பத்தாயிரம் ரூபாய் லோன் அரைச்சிருக்காங்க அதங்களுக்கு கொடுத்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதை வச்சு நாங்கள் சிறு தொழில் நாங்கள் செஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கடன உதவி கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு நாங்க வாழ்க்கையில கொஞ்சம் முன்னேற்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் ஒரு வேலை சாப்பிட்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் எங்களுக்கு இங்கே பத்தாயிரம் ரூபா கொடுத்துற வரைக்கும் நன்றி தாங்க சொல்லலாம் அரசாங்க உதவி பண்ணாங்க அது வந்து ரொம்ப வருமானத்தோடு இருக்கிறோம் அந்த அன்னைக்கு தொழில் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ தொழில் இல்லாம இப்ப வியாபாரம் பண்ண முடியாம ரொம்ப கஷ்டத்தோட இருக்கிறோம் இருந்தாலும் அரசாங்கத்துல இருந்து பத்தாயிரம் ரூபாய் உதவி பண்ணிருக்கோம் சொல்றாங்க அதுக்கு மீண்டும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உதவி கொடுத்து உதவி பண்ணாக்கா ரொம்ப நல்லா இருக்கும் சர்வதேச அளவில் தொடர்ந்து அச்சுறுத்தி வரும் கோவிட் தொற்றால் இதுவரை இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதில் மூன்று லட்சத்து முப்பத்தி நான்காயிரம் பேர் உயிரிழந்தனர் இந்நிலையில் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை இருபது லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரத்தை தாண்டியுள்ளது நாளுக்கு நாள் குணமடைவோரின் எண்ணிக்கை அதிகரித்து இறப்புகளின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது சர்வதேச அளவில் கோவிட் இருநூறுக்கும் மேற்பட்ட நாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன இங்கிலாந்து நாட்டில் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு பேர் உயிரிழந்தனர் தலைநகர் லண்டனில் மட்டும் பதினேழு சதவீதம் பேர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஒட்டுமொத்தமாக இங்கிலாந்தில் ஐந்து சதவீதம் பேர் இந்நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் மேட் ஹன்காக் தெரிவித்துள்ளார் இலங்கையில் இதுவரை ஆயிரத்து பதினேழு பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இதில் ஐம்பது சதவீதத்திற்கும் மேற்பட்டோர் கடற்படையினர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்நாட்டில் இதுவரை ஒன்பது பேர் உயிரிழந்தனர் அதிகபட்சமாக அமெரிக்காவில் பதினாறு லட்சத்து இருபதாயிரம் பேர் பாதிக்கப்பட்டு தொன்னூத்தி ஆறாயிரம் பேர் உயிரிழந்தனர் மூன்று லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரம் பேர் குணமடைந்துள்ளனர் ரஷ்யாவில் மூன்று லட்சத்து பதினேழு பேர் பாதிக்கப்பட்டு மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் தொன்னூத்தி இரண்டாயிரம் பேர் குணமடைந்துள்ளனர் பாகிஸ்தானில் ஆயிரத்து பதினேழு பேரும் பங்களாதேஷில் எண்பத்தி எட்டு பேரும் ஆப்கானிஸ்தானில் பதினாறு பேரும் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கொரோனா தொற்றுக்கு எதிராக இங்கிலாந்தில் ஆராய்ச்சியாளர்கள் தடுப்பூசி கண்டறியும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் கண்டறியப்பட்ட தடுப்பூசியை பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோரிடம் பரிசோதிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது ஏற்கனவே கடந்த வாரம் சுமார் ஆயிரம் பேருக்கு இந்த தடுப்பூசி செலுத்தப்பட்டது அவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக உள்ள நிலையில் இத்தடுப்பூசியை பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோரிடம் பரிசோதித்து விரைவாக இப்பணியை முடிக்க விஞ்ஞானிகள் திட்டமிட்டுள்ளனர் குறிப்பாக கொரோனாவால் அதிகம் பாதிக்கப்படும் மூத்த குடிமக்களிடம் இந்த தடுப்பூசியை சோதனை செய்து அவர்களிடம் பெருகும் கொரோனாவிற்கு எதிரான நோய் எதிர்ப்பு சக்தி குறித்து ஆராயவுள்ளதாக ஆக்ஸ்போர்ட் தடுப்பூசி குழுவின் தலைவர் ஆண்ட்ரூ போல் தெரிவித்துள்ளார் இதேபோல் கடந்த வாரம் அமெரிக்காவைச் சேர்ந்த நிறுவனம் சுமார் நூறு கோடி ரூபாய் செலவில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தால் தயாரிக்கப்படும் நாற்பது கோடி தடுப்பூசிகளை வாங்க ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சீனா அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவில் பன்னிரண்டுக்கும் மேற்பட்ட தடுப்பூசிகள் கண்டறியப்பட்டு அவை மனிதர்கள் மீது சோதித்து பார்க்கப்பட்டது அமெரிக்காவில் டெக்சாஸ் கடற்படை தளத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டிற்கு தீவிரவாத தொடர்பு உள்ளதாக அந்நாட்டு உளவுத்துறையான எஃபிஐ தெரிவித்துள்ளது நேற்று காலை ஆறு மணி அளவில் நிகழ்ந்த இந்த தாக்குதலில் மாலுமி ஒருவர் காயமடைந்தார் காரில் வந்து தாக்குதலில் ஈடுபட்ட அடையாளம் தெரியாத நபர் அந்நாட்டு பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்நிலையில் தாக்குதல் சம்பவம் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் இதற்கு தீவிரவாத செயல்களே காரணமாக இருக்கலாம் என்றும் அமெரிக்க உளவுத்துறையான எஃபிஐ தெரிவித்துள்ளது தமிழகத்தில் மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி தென்காசி விருதுநகர் சேலம் ஆகிய மாவட்டங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது தமிழகம் புதுச்சேரி காரைக்கால் ஆகிய பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வட தமிழகத்தை பொறுத்தவரை இன்று வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் என்று கூறப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை அதிகபட்சமாக நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸும் வெப்பம் பதிவாகக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அம்பன் புயல் பாதிப்புகளை எதிர்கொள்ள மேற்குவங்க மாநிலத்திற்கு ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு சேத பகுதிகளை நேரில் பார்வையிட்ட பின் பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு கொரோனா பாதிப்பு எதிரொலி கடன்களை திருப்பிச் செலுத்த மேலும் மூன்று மாத கால அவகாசம் ரிசர்வ் வங்கி ஆளுநர் அறிவிப்பு ரயில்வே முன்பதிவு மையங்கள் இன்று முதல் செயல்பட தொடங்கின சிறப்பு ரயில்களுக்கான டிக்கெட்டுகள் விற்பனை நாடு முழுவதும் கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை உயர்வு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் போயஸ் தோட்ட இல்லம் அரசுடைமையாக்கப்பட்டது அவசர சட்டம் பிறப்பித்தார் ஆளுநர் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம்